இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட எந்த மருந்து உலக சுகாதார அமைப்பின் சோதனையில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டாவாக் நோய் தடுப்பு மருந்து தாங்க இதனுடைய மருந்துடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்க வராம தடுக்குதுங்க இந்தியாவுடைய மூன்றாவது நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் காரஞ்ச் இத தயாரித்த நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாசாகான் இது எந்த நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடன் அடுத்தது மிதக்கும் மார்க்கெட் எங்கு முதன் முதலாக திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா படுலி ஏரி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் திறக்கப்பட்டிருக்கு அடுத்தது அரசை நம்பும் மக்களை அதிகம் கொண்ட உலக நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடங்க முதல் ரெண்டு இடத்த பிடிச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவும் இரண்டாவது இடத்தை இந்தோனேஷியாவும் பெற்றிருக்குங்க அடுத்தது இந்தியாவில் முதல் தானியங்கி பேரிடர் எச்சரிக்கை அறிவிப்பு முறைமை எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல தொழில் முனைவோரை ஊக்குவிக்க குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் பிரதமர் மோடி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் துவங்கி வைத்த மையம் எது ஐ கிரியட் மையம் அடுத்தது வழக்கறிஞர் நிலையில் இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியான முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா அடுத்தது இந்தியாவில் இணையதள குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் சுரக்ஷித் பாப்ஸ் திட்டம் அடுத்தது எந்த ஆண்ட தேசிய திணைகள் ஆண்டாக மத்திய அரசு அறிவிக்க முடிவெடுத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்ட அடுத்தது யுனெஸ்கோ ஆசியா பசிபிக் சர்வதேச அமைப்பின் விருது வழங்கப்பட்டுள்ள கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோயில் இந்த கோவிலுக்கு பூலோக வைகுந்தம் போக மண்டபம் என்னும் சிறப்பு பெயரும் உள்ளதுங்க அடுத்தது கிமு ஐயாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறாம் காலத்தை சேர்ந்த தொல் தமிழரின் ஈமக்காடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது விடை திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி அரசு கலைக்கல்லூரி வளாகம் அடுத்தது பிப்ரவரி ஒன்னாம் தேதி யாருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஓமந்தூர் ராமசாமி இவர் சுதந்திர இந்தியாவின் சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஆவர் நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்